இந்த இறாவை பாருங்களா, செம அழகா குட்டி கொண்டு புழு மாதிரி நிறைய இறா ஓடிட்டே இருக்கு. பாக்குறப்பே செம கியூட்டா இருக்குல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னி தாம் சேனல். இன்னைக்கு நம்ம இதில் இருக்க ஒரே ஒரு மாத்திரையை யூஸ் பண்ணி 1000 இறாவை உயிரோட கொண்டு வர போகிறோம். என்னது மாத்திரையை யூஸ் பண்ணி உயிரோட யாராவது கொண்டு வரலாமா அப்படி தானே கேட்குறீங்க? வர முடியுங்க. ஸோ அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வட்டை, இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் கேம் போயிட்டு இருக்கு, அதுலேருந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால், இது போல எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் கேம்லேருந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். எப்படி தெரியுமா? 1x பெட் மூலமா. ஆல்ரெடி 1x நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இருக்க பேமெண்ட்டை நீங்கள் ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் வெளியில் எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம், இதில் கிளாசிக் ஸ்போர்ட்ஸ் கேமும் இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் இ ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டா, சிஎஸ், இது போல எக்கச்சக்கமான கேம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ப்ராஃபிட்டே இருக்குது, லாஸும் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. 1x பிட் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் ப்ரோமோ கோடு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுன்னு வந்து பாருங்க. இப்போ வாங்க உயிரோட யாராவது எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் உங்களுக்கு வேணும்னா, இந்த மாதிரி பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 மீட்டருக்கு அக்வாரியம் பைப் எடுத்துக்கோங்க. டீ கனெக்டர் 1 எடுத்துக்கோங்க. 2 டேப் எடுத்துக்கோங்க. அப்புறம் அக்வாரியம் ஏர் பம்ப் எடுத்துக்கோங்க. நீங்க இந்த ஏர் பம்ப் வாங்கணும்னு வச்சுக்கா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பேக்கிங் சோடா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உயிரோட யாரா உருவாக்குறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான பொருள் இந்த டேப்லெட் தான். இந்த டேப்லெட் பேரு ஆர்டிமியா சிஸ்டம் சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா பிரைன் ஸ்டீம் எக். எனக்கு சரியா வாயில வரல, நான் ஸ்கிரீன்ல இந்த டேப்லெட்டோட பேரை போடுறேன். சரி ஓகே, இப்ப நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வச்சிருக்கிற பாட்டில ரெண்டா பாதியா கட் பண்ணிக்கோங்க. நீங்க கட் பண்ற அப்ப மட்டும் இதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ நான் இந்த ஃபர்ஸ்ட் லைன் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல கட் பண்ண போறேன். நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்றப்போ கொஞ்சம் சேஃபா கட் பண்ணுங்க. ஓகே, நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இதே போல நீங்க வச்சிருக்கிற ரெண்டு பாட்டிலையும் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்பியை சுட வச்சு கேப்போட மிடில ஓட்ட போட்டுக்கோங்க. நீங்க ஓட்ட போட்டதுக்கு அப்புறம் நீங்க போட்ட ஓட்ட வந்துட்டு இந்த டியூப் வந்துட்டு உள்ளார போற அளவுக்கு பெருசா இருக்கணும். ஸோ அதுக்கு நான் சிசரை யூஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு பெருசா வைக்கிறேன். நீங்க கரெக்டான சைஸ்ல ஓட்ட போட்டதுக்கு அப்புறம் நீங்க வச்சிருக்கிற டியூப் உள்ளார போகுதா இல்லையா செக் பண்ணிக்கோங்க. சூப்பர், நமக்கு கரெக்டாவே உள்ளார போகுது. இதே போல இன்னொரு கார்க் முடியலையும் நீங்க செஞ்சு வச்சிருங்க. இப்போ பாட்டிலோட இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த பீஸ்ல கரெக்டா இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த இடத்துல கம்பியை சுட வச்சு ஓட்ட போட்டுக்கோங்க. கரெக்டா சொல்ல போனா 1 இன்ச் கேப் விட்டு ஓட்ட போட்டா சூப்பரா இருக்கும். இந்த ஓட்டையும் டியூப் போற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. ஓகே, நம்ம டியூப் போற அளவுக்கு ஓட்ட போட்டாச்சு. இதே போல இன்னொரு பாட்டில்லையும் டியூப் போற அளவுக்கு ஓட்ட போட்டா போதும். இப்போ நீங்க வச்சிருக்கிற டியூப் எடுத்து 30 சென்டிமீட்டருக்கு 2 கட் பண்ணுங்க. 1, 2. ஓகே, இப்போ நம்ம 2 கட் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த பைப்பை ஓட்ட போட்டு கட் பண்ணி வச்சிருந்த பாட்டிலோட உள்ளார பக்கமாக கொண்டு போயிட்டு மூடி குளார இந்த மாதிரி விட்டு ஃபெவிக்யூக் யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக அந்த பைப்பையும் அந்த மூடியும் ஒட்டிடுங்க. நீங்கள் அந்த பைப்பை மூடி குளார விடுறப்போ அந்த பைப் வந்துட்டு மூடியில் இந்த மாதிரி தெரியற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளூ கனை யூஸ் பண்ணி மூடியில் அந்த பைப் லைட்டாக வெளியில் தெரியுதுல்ல, ஸோ அதை சுற்றி நீங்கள் க்ளூ அப்படியே அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. க்ளூவை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அந்த ஒரு லேயர் தெரியுதுல்ல க்ளூ கலரில், அது வரைக்கும் தான் நீங்க ஃபுல்லா சுத்தி அப்ளை பண்ணணும். அதை தாண்டி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களால அந்த மூடியே பாட்டில்ல மூட முடியாது. சோ அதனால அந்த ப்ளூ கலர் லேயர் வரைக்கும் நீங்க க்ளூ அப்ளை பண்ணா போதும். அதே போல மூடியோட பின்னாடி சைடும் க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. அப்போதான் அந்த மூடி வழியா தண்ணி லீக் ஆகாது. அப்ளை பண்ணிட்ட பிறகும் கொஞ்ச நேரம் காய வைங்க. காஞ்சிட்ட பிறகு அந்த மீதி கட் பண்ணி வச்சிருந்த அந்த பாட்டில அந்த மூடியில மூடுங்க. சப்போஸ் நீங்க மூடுறப்போ கரெக்டா மூடுச்சுன்னா நீங்க பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே சூப்பர், நமக்கு பக்காவா இருக்கு. ஃபுல்லா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி தான் பாட்டில வைக்க போறோம். இப்போ பண்ணது மாதிரியே இன்னொரு பாட்டிலையும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம முக்காவாசி முடிச்சாச்சு. இப்போ இந்த பாட்டில இருந்து வர பைப்ப இந்த டேப் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுல 2 நாசில் இருக்கும், நீங்க எதுல வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் சின்னதா இருக்கிற நாசில கனெக்ட் பண்ணிக்க போறேன். அப்புறம் நீங்க வச்சிருக்கிற பைப்ப உங்களுக்கு ஏத்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கட் பண்ண பைப்ப இந்த டேபோட இன்னொரு நாசில் இருக்கு பாத்தீங்களா, அதுல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பைப் உங்களுக்கு ஏத்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம், அதுல ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க பண்ணது மாதிரி இன்னொரு பாட்டிலையும் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த 2 பைப்போட எண்டியோ டீ கனெக்டரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை கொண்டு போய் இதில் கனெக்ட் பண்ணிக்கினேன், இதை கொண்டு போய் இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ டீ கனெக்டரோட லாஸ்ட்டாக ஒரு எண்டு இருக்குல்ல, அதில் போயிட்டு இன்னொரு பைப்பை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பைப் எவ்வளோ ஹைட் வேணால் இருக்கலாம். இந்த பைப் நம்ம எதுக்கு கனெக்ட் பண்ணுறோம்னா, இந்த பைப் வழியாக தான் நம்ம பாட்டிலுக்கு ஏர் பம்ப் சப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த பைப்பை கொண்டு போயிட்டு நம்ம ஏர் பம்பில் கனெக்ட் பண்ணணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ செய்ய வேண்டியது மட்டும்தான் வேலை, விச் மீன்ஸ் அந்த மாத்திரையை கொட்டி அந்த யாராவது உருவாக்குறது மட்டும்தான் வேலை. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் மோட்டரை கனெக்ட் பண்ணிட்டேன், மோட்டர் கூட பவர் சப்ளை இந்த பக்கம் வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, குளோரின் இல்லாத தண்ணியை எடுத்துக்கணும், விச் மீன்ஸ் புது தண்ணி எடுக்க கூடாது, மோட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த மோட்டர் தண்ணி தான் பிடிச்சி வச்சிருக்கேன். இது கொண்டு போயிட்டு இது இதுல தண்ணிய இது வரைக்கும் ஊத்தணும். நீங்க மேல கொஞ்சோண்டு கேப் விட்டுக்கோங்க. அதே போல முக்கியமான விஷயம், நீங்க இதுல தண்ணி ஊர்த்ததுக்கு முன்னாடி இந்த டேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த டேப் நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் க்ளோஸ் பண்ணலன்னா இது வழியா இந்த பைப் வழியா தண்ணி வந்துட்டு இந்த பைப் வழியா வந்து ஏர் பம்ப் குள்ள போயிடும். சோ அதனால ஏர் பம்ப் வீணாயிடும். அதனால இந்த டேப் க்ளோஸ் ஆயிருக்கா இல்லையா செக் பண்ணிக்கோங்க. இதுல ஊத்துன அளவுக்கே இந்த பாட்டிலையும் தண்ணி ஊத்திக்கோங்க. சோ இதுல தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் மோட்டர் ஆன் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. மோட்டர் ஆன் பண்ணிட்டு பிறகு இந்த டேபை லைட்டா ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணா இது வழியா காத்து வரணும். அப்படி காத்து வந்துச்சுனா நீங்க பண்ணது கரெக்ட்னு அர்த்தம். இப்போ நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, ரெண்டுத்துலயுமே ஈக்குவலா காத்து சப்ளை ஆகணும்ன்றதுக்காக ரெண்டுமே ஈக்குவலா ஓபன் பண்ணிருக்கோம். சோ அந்த process தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்குள்ளர 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்க போறேன். ஒரு ஸ்பூன். நீங்க உப்பு போடுறப்ப மோட்டர் ஆன் பண்ணியிருக்கலாம், ஆஃப் பண்ணியிருக்கலாம், அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க உப்பு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கலக்கிக்கோங்க. கல் உப்பு போட்டுட்டு கலக்கிட்ட பிறகு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. வாய் வேற உலறிட்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் வேலையா நம்மளோட மாத்திரையை கொண்டு போயிட்டு முக்கியமான விஷயம், இது சாப்பிட மாத்திரை இல்லைங்க, சாப்பிட மாத்திரை சொல்லிட்டு யாராவது வாய்க்குள்ள போட்டுக்கு போறீங்க. அதுக்கப்புறம் பின் விளைவுக்கு நான் கேரண்டி இல்ல. இப்ப சொல்லிட்டேன், இந்த மாத்திரை வந்துட்டு ரெண்டு ஈக்குவலா செப்பரேட் பண்ணிக்கோங்க. இது ஓபன் பண்ணா இந்த மாதிரிதான் இருக்கும். இதுக்குள்ளார இருக்க முட்டை, இதுக்குள்ளார முட்டை எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1000 முட்டை இருக்கும், விச் மீன்ஸ் 1000 யாரா முட்டை இருக்கும். இது லைட்டா கொட்டி காமிக்கலாமா? ரொம்ப குட்டி 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 குட்டியா இருக்கு எறா முட்டை. ஓகே, இப்போ இது ரெண்டுத்திலயும் நம்ம முட்டையை கொட்டலாம். ரெண்டுத்திலயுமே நம்ம ஈக்குவலா பாதி பாதி முட்டையை கொட்டிக்கலாம். ஒரு முட்டையை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இதுலயும் பாதி முட்டையை அப்படியே ஃபுல்லா கொட்டிக்கலாம். கொட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டு முட்டையை ஒரு நாள் கழிச்சு வந்து பார்ப்போம், நம்மளோட யாரா உருவாயிருக்கா, உயிரோட யாரா உருவாயிருக்கா, வந்திருக்கான்னு பார்ப்போம். முக்கியமான விஷயம், ஒரு நாள் வரைக்கும் இந்த மோட்டர் ஓடிட்டே தான் இருக்கணும். நீங்க ஆஃப் பண்ணவே கூடாது, அப்போதான் இதுல இருந்து உயிரோட யாரா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம இப்படியே வச்சுட்டு 24 hours இருந்து 36 hours வரைக்கும் கழிச்சு வந்து பார்ப்போம். Much later. இப்போ இதுல உயிரோட யாரா வர வைக்கிறதுக்காக கரெக்டா 36 hours ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் 1.5 ஆயிருச்சு. இதுல நம்மளோட யாரா சூப்பராவே வந்திருக்கு. ஆனா இதுல வந்துட்டு யாரா இல்ல, ஏன்னா எங்க வீட்டுல யாரோ இல்லாத காரணத்தினால என்னோட காலே இதுல பட்டு அன்பார்ச்சுனேட்லி நான் கீழே தள்ளி விட்டேன். சும்மா இதுல வெறும் தண்ணி தான் வச்சிருக்கேன் எப்படியோ. ஆனா இதுல யாரா சூப்பரா வந்திருக்கு. யாரா நீங்க நார்மலா சாப்பிடுற அந்த யாரா இல்லங்க, இந்த யாரா கொஞ்சம் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கும். இப்போ நீங்க வீடியோவை பார்த்தாலே தெரியும், அதுல வந்து சின்ன 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 சின்னதா ஓடிட்டே இருக்கிறத நீங்க பார்த்தாலே தெரியும். இது நான் இப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பாருங்க இந்த யாரா எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலா இதுக்கு மேலே நான் ஜூம் போனா என்கிட்ட கேமரா வேணும், அப்படி இல்லைன்னா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா மட்டும்தான் இந்த யாரா நல்லா தெரியும். இந்த யாராவை நம்ம நேர்ல பாக்கிறதுக்கு செம சூப்பராவே குட்டிக்கோண்டு தெரியும். ஆனா இது ஆக்சுவலா பாக்கிறதுக்கு எந்த மாதிரி தெரியுமா இருக்கும். சோ இங்க ஒரு போட்டோ வரும் பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி யாரா நம்ம வீட்டு அழகுக்காக வைக்கிறது இல்ல, அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிடறதுக்காக உயிரோட வர வைக்கிறது இல்ல, மீன் சாப்பிடறதுக்காக தான் இந்த மாதிரி யாராவை நம்ம உயிரோட வர வச்சிருக்கோம். மீன்னா பெரிய மீன் இல்லைங்க, குட்டி மீன், ரொம்ப 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 குட்டி மீன் தான் இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிடும். விச் மீன்ஸ் நான் வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுல பீட்டா ஃபிஷ் வந்துட்டு குட்டி போட்டிருக்கேன். அந்த மாதிரி பீட்டா ஃபிஷ் வந்துட்டு எப்படி பிரீட் பண்ணதுன்னு உங்களுக்கு வீடியோ வேணா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கூடி சீக்கிரம் அந்த வீடியோவா பண்ணி போடுறேன். அவன் வீட்டுல குட்டி எல்லாம் பாக்குறப்போ செம சூப்பரா இருக்கு. ஆனா அந்த பீட்டா ஃபிஷ் குட்டி ஃபிஷ பெருசாக்குறது தான் செம கஷ்டம். அதுக்கு ஃபுட்டு போறதுக்கே எக்கச்சக்கமா செலவாயிடும். அதுக்கு ஃபுட்டு வந்து மொயினா போடலாம், இல்ல மினிகேரியில் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி யாரா போடலாம். சோ அந்த குட்டி மீனுக்கு ஃபுட்டு போறதுக்காக தான் இந்த மாதிரி யாராவா நம்ம உயிரோட வர வச்சிருக்கோம். இப்போ இந்த தண்ணிக்கு மேல குட்டி 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 குட்டியா கருப்பா இருக்குதுல, அதெல்லாம் என்ன தெரியுமா, ஆச் ஆகாத முட்டை. விச் மீன்ஸ் அந்த முட்டையில இருந்து யாராவது வெளியில பொறிஞ்சு வரவே இல்ல. ஆனா அதுக்கும் கீழே வந்துட்டு யாரா குட்டி 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 குட்டியா ஓடிட்டே இருக்க பாருங்க. ஒரு மாதிரி கியூட்டா இருக்கு. நேர்ல பார்த்தா உங்களுக்கு இன்னும் செம அனுபவமா இருந்திருக்கும். அதுக்கு வந்துட்டு வால் எல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வால் நீங்க பாக்குறப்பே தெரியும் குட்டியா அழகா இருக்கு. உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு கேள்வி வரும், இந்த மாதிரி யாராவா இதே இடத்துல வச்சு எத்தனை நாள் வளர்க்க முடியும்னு. மேக்சிமம் 2 days வரைக்கும் தான் வளர்க்க முடியும், அதுக்கு மேல நம்மளால வளர்க்க முடியாது. காரணம் என்னன்னா, இந்த இடம் வந்துட்டு இந்த மாதிரி பாட்டில 2 days வரைக்கும் தான் உயிரோட இருக்கும், அதுக்கப்புறம் இறந்துரும். இந்த மாதிரி இடம்லாம் எங்க அதிகமா உயிர் வாழும்னா கடல்ல மட்டும்தான் ரொம்ப நாள் அதிகமா உயிர் வாழும். அதையும் தாண்டி நீங்க வீட்டுல வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடல் மாதிரி உப்பு தண்ணி அலை செட்டப் எல்லாம் நீங்க வீட்டுல பண்ணிட்டு இந்த மாதிரி யாராவா நீங்க வளர்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுல மொத்தம் 1000 கிட்ட யாரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த அளவுக்கு குட்டி கொண்டு ஓடிக்கிட்டே இருக்குது அங்க இங்க எங்க பார்த்தாலும். அப்புறம் அந்த ஒரு மாத்திரையில இருந்து இந்த யாரா வந்துச்சுல, அந்த மாத்திரை எவ்வளவு பிரைஸ் நீங்க கேப்பீங்க. எங்க ஏரியாவில நான் வாங்கின கடையில வந்து 30 rupees சொன்னாங்க. இதுவே நீங்க சென்னையில குளத்தூர்ல இருந்தீங்கன்னா அந்த டேப்லெட்டோட விலை வந்துட்டு ரொம்பவே கம்மியா தான் வைக்கும். சோ அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல வேற ஏதாச்சும் ஊர்ல இருந்தீங்கன்னா மாத்திரை வாங்க முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஒரு மாத்திரையிலே எக்கச்சக்கமான முட்டை இருக்கும். நீங்க மீனுக்கு ஃபீட் பண்றப்போ இந்த பைப் வழியா தான் ஃபீட் பண்ணணும். சோ
பைப் வழியா எல்லா இறவும் வரத்துக்காக நம்ம எல்லா இறவும் ஒரே இடத்துல கொண்டு வரணும். அதுக்கு போனை இந்த மாதிரி கீழே வச்சுட்டு ஒரு 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 மணி நேரம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா எல்லா இறவும் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த டேப்பை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா மீனுக்கு அழகா நீங்க ஃபீட் பண்ணலாம். சில பேர் இந்த மாதிரியும் கேப்பீங்க, என்னடா இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சை காமிச்சிட்டு எறான்னு சொல்லி ஏமாத்துறியாடா அப்படின்னு கேப்பீங்க. நீங்க வேணா நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, இது எறா தான். இது ஆனா குட்டி கொண்டு இருக்கிற எறா. எறாவா குட்டியா பாக்குறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எறா மேக்சிமம் சைஸ் எவ்வளவு வளரும்னா இந்த அளவுக்கு வளரும் நினைக்கிறேன். அதுவும் கடல்ல விட்டாதான் வளரும். இந்த எறாலாம் எந்த பக்கம் வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ இந்த மாதிரி டார்ச் லைட் அடிச்சுட்டு அப்படியே வச்சீங்கன்னா எல்லா எறவும் அந்த பக்கம் வந்துடும். லைட் இருக்க பக்கம் எறா வரது நீங்க பாக்குறப்பே உங்களுக்கு தெரியும். இப்ப நான் லைட் எடுக்கிறேன், எவ்வளவு எறா வந்திருக்குன்னு பாப்போமா. எக்கச்சக்கமான எறா அந்த இடத்துல தான் இருந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நான் ரெண்டு பாட்டில வச்சு செஞ்சிருக்கேன். நீங்க நாலு பாட்டில கூட வச்சு செய்யலாம் ஒரு ஏர் பம்ப்ல, அப்படி இல்லைன்னா நீங்க ஒரே பாட்டில கூட வச்சு செய்யலாம். எல்லாம் உங்க இஷ்டம் தான். அதிகமா பாட்டில், அதாவது நாலு பாட்டில நீங்க வச்சீங்கன்னா அதிகமா பிஷுக்கு ஃபீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு பாட்டில் வச்சீங்கன்னா கம்மியான பிஷுக்கு மட்டுமே ஃபீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நினைக்கிறேன் இந்த கண்டென்ட் அக்னி தமிழ் சேனல்ல. ஏன்னா உயிர் நம்ம ஒரு எக்கச்சக்கமான ஒரு ஆயிரம் கணக்குல உயிரை கொண்டு வரோம். ஆனா அந்த உயிரை நம்ம வந்துட்டு இன்னொரு உயிருக்கு பலியாட ஆகிடும், அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.